தலைவுச் செய்திகள். குண்டுகாயமடைந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மாநில சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கேட்டறிந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பசுமலைப்பட்டி காவலர் துப்பாக்கிச்சுடும் பயிற்சி மையத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சுடும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது புகழேந்தி என்ற 11 வயது மாணவனின் தலையில் குண்டடிப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குண்டுகள் அகற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிறுவனின் பெற்றோருக்கு அமைச்சர் ஆறுதல் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் விருதுநகர் வருகையை தாம் வரவேற்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக வரும் 12ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ராஜீவ்காந்திக்கு அடுத்தபடியாக விருதுநகருக்கு வருகை தரும் 2வது பிரதமர் நரேந்திர மோடி என்றும் அவரை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மேலும் இந்த மாவட்டத்தில் உள்ள பட்டாசு தொழிலாளர்கள் உள்ளிட்டோரின் வாழ்வாதார பிரச்சினைகளை தீர்க்க பிரதமரின் வருகை நல்ல வாய்ப்பாக அமையும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் நம்பிக்கை தெரிவித்தார். கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் உச்சநீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்களில் இன்று முதல் நேரடி விசாரணை இல்லை என்றும் காணொலி மூலம் மட்டுமே விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற பதிவாளர் சார்பில் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் அடுத்த 2 வாரங்களுக்கு காணொலி வாயிலாக மட்டுமே விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று முதல் நேரடி விசாரணை தொடங்கவிருந்த நிலையில் ஒமைக்ரான் பரவல் அதிகரிப்பு காரணமாக காணொலி முறையிலேயே விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். முதுநிலை பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு இன்று முதல் தொடங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் எம்இ, எம்டெக் உள்ளிட்ட முதுநிலை பொறியியல் படிப்புகளுக்கு 10,000-க்கும் மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதில் மாணவர்கள் சேருவதற்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி சாலையை கடக்க முயன்ற சிறுத்தை மீது அந்த வழியாக சென்ற வாகனம் மோதியதில் 1 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுத்தை உயிரிழந்தது. வாகன ஓட்டி ஒருவர் அளித்த தகவலின் பேரில் சத்தியமங்கலம் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுத்தையின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். சிறுத்தையை கொன்று நிற்காமல் சென்ற வாகனம் குறித்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் வடக்கு பகுதியில் குப்வாரா மாவட்டத்தின் கேரான் எல்லை வழியாக இந்திய பகுதிக்குள் நுழைய முயன்ற பாகிஸ்தான் தீவிரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். AK-47 ரக துப்பாக்கி மற்றும் கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இந்தியாவிற்குள் தீவிரவாதியை அனுப்பும் பாகிஸ்தான் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கொல்லப்பட்ட தீவிரவாதி முகமது சஃபில் மாலிக் இன்று அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். கடும் குளிரை பயன்படுத்தி எல்லை பகுதியில் ஊடுருவ செய்யும் நடவடிக்கையில் அந்நாட்டு எல்லை நடவடிக்கை குழு ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.